अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये अनैत्ति நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன இருக்கிறதோ, என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் ஓடுறதோ அதுதான் ஆக்சுவலாக பலிக்கும். உங்கள் சுய ஜாதகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பலாம் உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 30ஆம் தேதி 2022, சுபக்ருத வருடம் ஆணி மாதம் 16ஆம் நாள், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, வளர்பிறை பிரதமை திதி. காலைல 10:30 வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பிரதமம் முடிஞ்சது, எல்லா நல்ல விஷயமும் பண்ணலாம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். காலையிலேயே சிறிதளவு பால் பாயசமோ இல்லை ரசகுல்லாவோ சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுதும் செம்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9:00 10:30 வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரையும், மதியம் 1:00 முதல் 2:30 வரையும், 4:30 முதல் 6:00 வரையும், இரவு 9:00 முதல் 10:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் அடமெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருந்து சாயந்தரம் 4 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் போராடி வெற்றி பெறணும். எழுத்துப்பூர்வமாக, டாக்குமெண்ட் பூர்வமாக, ஆடிட்டிங் பூர்வமாக, அக்கௌண்ட் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. தொழிலில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. காலில் பேசும்போது எதுவுமே பிரச்சனை இருக்காது, ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் பேசுறது எல்லாமே பிரச்சனையாக தான் மாறும். அதனால் மத்தியானம் கொஞ்சம் பேசுகிறது கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். வாய் துரு துருன் இருக்கும், யார்கிட்டயாவது எதாவது கேட்டால் நோ அப்படின்னு வடிவேல் சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பேசாமல் இருக்கிறது மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லது. பணப்போக்குவரத்துகள் நன்னாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் இந்த அதிகமான அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயம் இன்றைய நாள் ஆரம்பிக்க போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க, அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது, அதுவுமே ஜெயிக்கும். லோனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும். பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். கடகராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும், கண்டிப்பாக வேலை மாறும், தொழில் மாறும், இடம் மாறும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கும். அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரியே கரெக்டாக நடக்கும், அதனால் பயப்படாமல் எல்லாமே துணிஞ்சு செய்யுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சிம்ம ராசி நண்பர்களுக்கு யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ, அறிவுரைகள் சொல்கிறாங்களோ, ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு அட்வைசர் வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வெல் விஷர்ஸ் டேக்லைனில் வரக்கூடிய யாராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் செய்வாங்க. அவங்க மூலியமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக ஒரு ஆதரவு கிடைக்கும், ஒரு சலுகை கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எதிர்பார்க்காத நன்மைகள் நிறைய கிடைக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். கன்னி ராசி நண்பர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. வெளிநாடு, வெளி மாநிலம், வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை சார்ந்த நபர்கள் மூலியமாக சில அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் பண்ண புண்ணியம் இன்டூ 5 டைம்ஸ் அப்படியே ரிட்டர்ன் வரும். இன்றைய நாள் அருமையான தகவல் ஒன்று வரும், ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு ஆதரவு கிடைக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழிலில் நன்ன நேர்த்தி தெரியும்னு சொல்லுவோம், எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ஃபைபர் ஃபைபராக பிரிச்சிருவீங்க.
இது இது இப்படி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி தெரியும். அந்த கிளாரிட்டி வச்சு தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக நாள் மாறும். மாமியாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் நிறைவேறும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வேலையே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும், பேங்க்கில் வேலை கிடைக்கும், ஆசிரியராக வேலை கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வேலை உண்டு, பயப்பட வேண்டியதில்லை. தொழிலில் நன்ன மேன்மை அடையக்கூடிய அபாரமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பூத பவிஷ்யத் வர்த்தமான காலகா அப்படிம்பாங்க. எந்தெந்த கால சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் பண்ண போகிறது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின்மத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபு கண்டிப்பாக ஜெயிக்கும். வெளிநாடு பயணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல இடத்துலேருந்து தகவல், நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். ஒரு பெரிய அனுகிரகம் உண்டுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் அபாரமாக நடக்கும். மனசு சந்தோஷமாக பக்குவப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய பேருடைய கேள்விகளுக்கான பதில் இன்றைய நாள் கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், நல்ல மனுஷனே கிடைக்க மாட்டேங்கிறான் சார், எப்படி விற்கிறதுனே தெரில சார், நானும் வீடு வச்சுருக்கோம் சார், வீடு அருமையான வீடு சார், பிரச்சனையே இல்லை சார், அருமை வாஸ்து பிரகாரம் இருக்குது சார், விற்கவே முடியல சார். இதனால் திடீர்னு ஒருத்தர் வருவார், பேசுவார், ஒரு பத்து நாளில் டக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துருவார், ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் வந்து கிரையை முடிச்சுருவார். வீடு சார்ந்த விற்கல் சார்ந்த விஷயங்கள் ஜோராக நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு பணத்துக்கு தேவை இருந்தனா இன்றைய நாள் பூர்த்தி ஆகும். பேங்க்கில் லோன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. ஃபார்மா சம்மந்தப்பட்ட, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த லைனில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆனால் பணம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் உண்டு. உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனாலுமே பெரிய அளவுக்கு போகாதுன்னு வைங்கள். கும்பராசி நண்பர்கள் மனப்பக்குவம், மனசில் தெளிவு, நுண்ணறிவு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாச்சுன்னா என்ன பண்ணும், அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு அது அதிகமாக போயிடும், அது பேர் தலசேமியான்னு சொல்லுவோம். இன்றைய நாள் ஏதோ ஒன்று நடக்கும், கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் இன்றைய நாள் எடுத்துருங்கன்னா நல்லா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும், ஒரு உத்வேகம் கிடைக்கும், சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வருவீங்க, நல்லா இருப்பீங்க. மீனராசி நண்பர்களுக்கு கடை 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 இன்றைய நாள் பணம் வரும். அதே மாதிரி உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் காணாமல் போகும். இன்னொன்று, சுய ஒழுக்கத்தை பற்றி கண்டிப்பாக திங்க் பண்ணுவீங்க. செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவோம், இவ்வளோ நாள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே லாபம் ஏற்படக்கூடிய, முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அருமையான ஒரு நாள் ஆகின்ற நாள் மாறப்படுது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணகன் பந்து. ததாஸ்து, நன்றி, வணக்கம்.